ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்துக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, தர்பூசணி வச்சு சோப் ஒன்று ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஆல்ரெடி நம்ம ஃபேஸ் வந்து போட்டிருக்கோம் தர்பூசணியில். இன்றைக்கி வந்து நம்ம வந்து சோப்பு தான் தயார் பண்ண போகிறோம். இதில் வந்து நம்ம வந்து சோப்பு தயார் பண்ணோம்னா நம்மளுக்கு வந்து சோப்பு நல்லாயிருக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா, நம்ம மேனி பார்த்திங்கன்னா நல்லா சருமமாக நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்கும். வறண்ட சருமம் இதெல்லாம் வந்து நம்ம இதுக்கு ஏற்படாது எப்பயுமே. சரி, நீங்கள் இந்த சோப்பு நம்ம யூஸ் பண்ண ரெகுலராக ஆரம்பிச்சிட்டோம்னா நம்மளுக்கு வந்து நல்ல ஒரு கலர் கொடுக்கவும் ஆரம்பிக்கும். அதே மாதிரி நம்மளுக்கு எப்பயுமே இளமை தோற்றமாகவும் இருக்கும். நம்ம வந்து இந்த மாதிரி பழங்களை வச்சு நம்ம சோப்பு தயார் பண்ணோம்னா நல்லாயிருக்கும். இன்றைக்கி நம்ம வந்து அதை வச்சு தான் பண்ண போகிறோம். அது இப்போ வந்து சம்மர் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இந்த மாதிரி டயத்தில் நம்ம வந்து தர்பூஷணி இந்த மாதிரி வச்சு நம்ம வந்து ஃபேஸுக்கு இதுக்கெலாம் அப்ளை பண்ணுவோம். அதேமாரி நம்ம உடம்புக்கும் இது சேர்க்கலாம். சேர்த்தோம்னா நல்லாயிருக்கும், பார்க்குறதுக்கு நல்ல ஒரு ஷைனிங்காக இருக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து அந்த கை கால்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் வெயில் காலத்துல ஒரு மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இருக்கும்போது இப்படி நம்ம சோப் யூஸ் பண்ண ஆரம்பித்தோம்னா சூப்பராக இருக்கும். ஃபஸ்ட்டு நான் வந்து கொஞ்சமாக தான் எடுத்திருக்கேன். இன்றைக்கி வந்து இது நம்ம வந்து ஒரு மிக்சி பவுலில் நல்லா வந்து பேஸ்ட் பதத்துக்கு அரைச்சிடுக்கணும். அதுக்கு முன்னாடி நம்ம விதையை பூரா எடுத்துருங்க. எடுத்துகிட்டு நம்ம வந்து சின்ன பீஸாக போட்டுக்கிடுவோம். இது மிக்சியில் போட்டோன்னே நல்லா பேஸ்டாயிரும். இருந்தாலும் அந்த கொட்டையெல்லாம் இல்லாமல் இருக்கிறக்காக தான் நான் வந்து எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக சின்ன பீஸாக போடுறேன். கொட்டையில் எடுத்துருங்க. கொட்டையில் எடுத்துகிட்டு நம்ம வந்து மிக்சியில் போட்டு நல்ல ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக வந்து அரைச்செடுத்துக்கோங்க. இப்போ நான் கொட்டையில் எடுத்துட்டேன். இப்போ பாருங்கள், இப்போ நம்ம போய் அரைச்சிட்டு வந்துடுவோம். அரைச்சிட்டு வந்தாச்சு. இது வந்து நம்ம வடிகட்டிக்கலாம். நீங்கள் அப்படியே கூட இதோட சேர்த்தே செய்யலாம், வடிகட்டாமல் நீங்கள் அப்படியே கூட செய்யலாம். நினைக்கிறேன் வந்து வடிகட்டி தான் செய்கிறேன். உங்களுக்கு ஃபுல்லாக வந்து வடிகட்டிக்கோங்க. அந்த சக்கையெல்லாம் எடுத்துகிட்டு நீங்கள் அந்த சக்கையோட போட்டாலும் சரி, அதுவும் நல்லா தான் இருக்கும் சோப்பு உங்களுக்கு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த சோப்பு வந்து நல்லா வாடையாக நல்லா கம்ம கம்மன் இருக்கும். நம்ம அந்த தர்பூசணி இதெல்லாம் சேர்த்துருக்கனால நல்ல ஒரு மணமாகவும் இருக்கும் நம்மளுக்கு. குளிச்சுட்டு வந்தோம்னாலே நல்ல ஒரு சென்ட் அடித்த மாதிரி இருக்கும் உங்களுக்கு. இப்போ வந்து நல்லா வந்து நான் வந்து பிழிஞ்சு எடுத்துட்டேன். அதே மாதிரி இதுக்கு வந்து சோப்பு வந்து பார்த்திங்கன்னா அமேசான்லேயும் ஃப்ளிப்கார்ட்லேயும் நம்மளுக்கு சோப்பு வந்தது விற்கிது உங்களுக்கு. நீங்கள் அப்படி வாங்கலைன்னா பியர் சோப்பு இருக்குது பார்த்திங்களா, அதில் எந்த இது வேணாலும் நீங்கள் வாங்கிக்கலாம். வாங்கிட்டு இதிலே வந்து நம்ம சோப்பை வந்து தயார் பண்ணலாம். நான் வந்து இன்றைக்கி வந்து பெரிய சோப்பு ரெண்டு, ஒரு பெரிய சோப்பு ஒரு சின்ன சோப்பு ரெண்டு எடுத்து வச்சுருக்கேன். இதில் தான் வந்து இன்றைக்கி நான் செய்ய போகிறேன். இதில் வந்து நம்மளுக்கு நாலு சோப்பு கிடைக்கும் உங்களுக்கு. இதை வந்து ஃபஸ்ட்டு சின்ன பீஸாக நம்ம வந்து வெட்டி எடுத்துக்கிடுவோம். இது எல்லாத்தையும் நம்ம வெட்டி எடுத்துகிட்டு இது நல்லா உருக வச்சுக்கணும், மெல்ட் பண்ணி பார்த்துருக்கணும். அதுக்காக தான் சொல்கிறேன்னா சின்ன பீஸாக வெட்டி எடுத்துக்கலாம் அப்படின்னு. எந்த கலர் வேணாலும் எடுத்துக்கலாம் நீங்கள். இந்த பியர் சோப்பில் எந்த கலர் வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். நம்மளுக்கு வந்து இது வந்து ஒரிஜினல் சோப்பு, எந்த கெமிக்கலுமே கலக்காத சோப்பு இது. அதனால் நீங்கள் மற்ற சோப்பை காட்டிலையும் பியர்ஸ் தான் நம்மளுக்கு நல்லாயிருக்கும். இப்போ வந்து ஒரு பவுலில் வந்து ஒரு பாத்திரத்தில் நீங்கள் வந்து தண்ணி ஊற்றி அந்த தண்ணியை நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க. ஹீட் பண்ணிவிட்டு ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. எந்த இதை எடுத்துகிட்டு அதில் வந்து நம்ம வெட்டி வச்சுருந்த அந்த பீஸ் சோப்பு இருக்குது பார்த்திங்களா, அதை வந்து நம்ம அந்த கிண்ணத்துக்கு போட்டுடலாம். போட்டுட்டு நம்ம ஆல்ரெடி தண்ணி சூடு பண்ணியிருக்கோம் பார்த்திங்களா, அதுக்குள்ளே இந்த கிண்ணத்தை வச்சு நம்ம வந்து சோப்பு வந்து மெல்ட் பண்ணணும். மெல்ட் பண்ணி நல்லா வந்து தண்ணியாக வரும் பாருங்களா, அந்த இதுக்கு வந்தால் தான் வந்து நம்ம சோப்பு வந்து தயார் பண்ண முடியும். இது நல்லா தண்ணி ஹீட் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு ரெண்டுலேருந்து ஒரு மூணு அஞ்சு நிமிஷம் தான் ஆகும் உங்களுக்கு இந்த சோப்பு கரையிறதுக்கு. இப்போ பாருங்கள் லைட்டாக உருக ஆரம்பிச்சிச்சு. நம்ம தண்ணி ஹீட்டாக இருக்கனால உங்களுக்கு நல்லா கொஞ்சம் அப்படியே வேகமாக உருக ஆரம்பிக்குது. இது ஃபுல்லாக வந்து உருக வச்சுக்கோங்க. உருக வச்சு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இதில் இன்னொரு ஐட்டமும் நம்ம சேர்க்க போகிறோம். இந்த மாதிரி நம்ம வந்து வீட்டிலே வந்து நேச்சுரலாக வந்து தயார் பண்ணோம்னா சோப்பு நம்மளுக்கு நல்லாயிருக்கும். பப்பாளியில் செய்யலாம் நீங்கள், அடுத்து ரோஸில் செய்யலாம். ஸோ உங்களுக்கு என்ன பிடிக்குதோ, எந்த பழங்கள் இருக்குதோ அந்த பழத்தில் எல்லாத்துலேயுமே நம்ம செய்யலாம். பழங்களில் நம்ம வந்து தயார் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து மேனியும் நல்லா வந்து ஒரு ஷைனிங் ஆகும், நல்ல ஒரு கலர் கொடுக்கும். அப்புறம் பார்த்திங்கன்னா சுருக்கங்கள் இதெல்லாம் வராமல் இருக்கும். கை தோல் இதெல்லாம் இருக்குது பார்த்திங்களா, இது மாதிரி எதுவுமே வராமல் இருக்கும் நம்மளுக்கு.
இப்போ பாருங்கள் நல்லா கொஞ்சம் சும்மா அப்படி நல்லா உருக ஆரம்பிச்சிச்சு. நம்மளுக்கு இந்த தண்ணி கொதிக்க கொதிக்க அது வந்து நல்லா வந்து மெல்ட் ஆக ஆரம்பிச்சிடும் நம்மளுக்கு. அடுத்து இதில் வந்து என்ன சேர்க்க போகிறேன்னு சொன்னால், நான் வந்து தேங்காய் தான் நம்ம சேர்க்க போகிறோம். பொதுவாக தேங்காய் வந்து நம்ம வந்து டெய்லி வந்து நம்ம கைகள்லாம் தேய்ச்சிட்டு வந்தோம்னா நம்மளுக்கு வந்து அந்த ஷைனிங் எப்பயுமே இருக்கும், உங்களுக்கு ஒரு வறட்சித்தன்மை இருக்காது. அப்புறம் பார்த்தீங்கன்னா பனி காலத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி வறட்சியாக கையெல்லாம் வெள்ளை வெள்ளையாக இருக்கும். வெயில் காலத்துக்கு பார்த்தீங்கனாலும் சரி ஒரு மாதிரி இது இருக்கும், சுருக்கங்கள் மாதிரி அந்த மாதிரி இருக்கும். நம்ம வந்து சோப்பில் வந்து தேங்காய் தேய்ச்சிட்டோம்னா நம்ம குளிச்சுட்டு வரும்போதே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஷைனிங்காக இருக்கும், அதேமாதிரி நல்ல ஒரு கலரும் கொடுக்க ஆரம்பிக்கும். எப்பயுமே வந்து நம்மளுக்கு வந்து ஒரு மாதிரி சூப்பராக இருக்கும் நம்மளுக்கு. இப்போ ஃபுல்லாக மெல்ட் ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம வந்து இந்த சோப்பு எவ்வளோ இருக்குன்னு ஒரு பவுலில் நம்ம அளந்துக்கிடுவோம். ஏன்னா சோப்பும் ஒரே இதுவும் நம்ம சோப்பு ஒரு கிணத்துல அளக்குறோம்னா அதே அளவுக்கு நம்ம எடுத்து வச்சுக்க ஜூஸும் கலந்துக்கணும், ஓகேங்களா? அதுக்கு தான் நான் வந்து அளவு எடுத்துக்கிறேன். இப்போ எனக்கு வந்து இந்த கிண்ணத்தில் முக்கால் கிண்ணம் இருக்குது இந்த சோப்பு. இப்போ வந்து நம்ம வந்து இது கூட வந்து தேங்காய் சேர்த்துக்கிடுவோம். தேங்காய் வந்து ரொம்பலாம் கிடையாது, ஒரு 3 டேபிள் ஸ்பூன் மட்டும் நீங்கள் சேர்த்தா போதும். சேர்த்துட்டு கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ வந்து நம்ம எடுத்து வச்சுருக்கிற தர்பூசணி ஜூஸை வந்து அதே அளவுக்கு அளந்துட்டு அந்த இதிலேயே ஊற்றிடுவோம். அந்த சோப்புலேயே ஊற்றிட்டு நீங்கள் வந்து அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு அந்த தண்ணி ஹீட்டில் இருக்குது பார்த்தீங்களா, அதுலேயே நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி விட்டா போதும். நல்லா ஒரு 5 to 10 minutes நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு அந்த சோப் தர்பூசணியோட தண்ணி இதெல்லாம் வந்து அதுக்குள்ளே செட் ஆகும். எண்ணெய் இதெல்லாம் செட் ஆகிறதுக்கு கொஞ்சம் ஒரு 5 to 10 minutes நம்ம எடுத்துக்கிறணும். இதில் வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு எந்த கிண்ணத்தில் வந்து நீங்கள் ஊற்றி அளவு எடுக்க போகிறீங்களோ, அதாவது சின்ன சின்ன கிண்ணத்தில் கூட நீங்கள் ஊற்றலாம், அது உங்கள் இருப்போம். இல்லை வந்து இதுக்குன்னே வந்து ஒரு பேட் விற்கிது, அதையும் கூட நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணலாம். நான் வந்து இன்றைக்கி சின்ன சின்ன கிண்ணத்தில் யூஸ் பண்ணுறேன். இதில் வந்து கிண்ணத்தில் வந்து ஒரு சொட்டு தேங்காய் எண்ணெய் வந்து நல்லா சுற்றி தடவிக்கோங்க. தடவிட்டு ஊற்றிக்கலாம் நம்ம. இப்போ நான் 3 கிண்ணத்தில் ஊற்றிருக்கேன், இன்னொரு கிண்ணத்துக்கு எனக்கு இருக்குது. இப்போ இந்த கிண்ணத்துலேயும் லைட்டாக எண்ணெய் தடவிட்டு இதிலே ஊற்றி வச்சுருவோம். இதை வந்து ஃப்ரிட்ஜில் வந்து நீங்கள் 4 மணி நேரம் ஸ்டோர் பண்ணால் போதும். ஸ்டோர் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து எடுத்து ஒரு நாள் வெளியில் வச்சுருங்க. அப்படி ஃப்ரிட்ஜ் இல்லைன்னு நினைக்கிறவங்க நார்மலாக நம்ம வீட்டுக்குள்ளேயே வைக்கலாம், வச்சுட்டா. ஆனால் இது வந்து 12 மணி நேரம் கழிச்சு தான் நீங்கள் இந்த சோப்பை யூஸ் பண்ணணும். இப்போ நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி 4 மணி நேரம் ஆச்சு, நல்லா வந்து சோப்பு நம்மளுக்கு கட்டி ஆயிடுச்சு. இது வந்து உடனே யூஸ் பண்ணக்கூடாது, இது வந்து ஒரு நாள் ஃபுல்லாக வெளியில் வச்சுருங்க. நம்ம நார்மல் ஹீட்டில் இதிலலாம் இருந்தால் தான் நம்மளுக்கு சோப்பு வந்து சீக்கிரமாக கரையாமல் இருக்கும், அதுக்காகத்தான் நான் சொல்கிறேன். இதை நீங்கள் இப்போயே உடனே எடுத்து கூட நீங்கள் குளிக்கலாம், ஆனால் சீக்கிரம் கரைஞ்சி போயிடும். நம்ம ஒரு நாள் விட்டு மறுநாள் செஞ்சோம்னா நம்மளுக்கு வந்து சோப்பு வந்து நீண்ட நாளைக்கு யூஸ் ஆகும். இப்போ நீங்கள் வந்து இதை கையில் தட்டினோடனே இந்த சோப்பு வந்து நம்மளுக்கு கையில் விழுக ஆரம்பிச்சிடும். இப்போ பாருங்கள் பாருங்களேன், லைட்டாக தான் தட்டினேன் பின்னாடி. இப்போ பாருங்கள் நம்ம சோப்பு ரெடி ஆகிடுச்சு, பார்க்கவே நல்லாயிருக்கு, ஒரு கலர் ஃபுல்லாக இருக்குது சோப்பு. அதே மாதிரி வாசனையும் செம்மையாக இருக்குது. இது நீங்கள் அன்றாட நம்ம யூஸ் பண்ணிகிட்டே வந்தோம்னாலும் சரி நல்ல ஒரு ஷைனிங் கிடைக்கும், நல்ல ஒரு கலர் கிடைக்கும். இது குழந்தையிலேருந்து எல்லா பேருமே யூஸ் பண்ணலாம், ஆண்கள் பெண்கள் 2 பேருமே யூஸ் பண்ணலாம். இது வந்து நம்ம இப்போ எல்லாத்தையுமே தட்டி எடுத்துக்கிடுவோம். தட்டின உடனே வந்துடும் உங்களுக்கு, ஏன்னா நம்ம நல்லா வந்து சோப் கட்டி ஆயிடுச்சு, அதனால் தட்டினோன்னே வந்துடும் உங்களுக்கு. இதே மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். சோப்பு சூப்பராக இருக்குது, கண்டிப்பாக எல்லா பேருமே இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ எல்லா சோப்புமே நம்ம எடுத்தாச்சு, மொத்தம் நம்மளுக்கு 4 சோப்பு வந்திருக்குது. ஒரு சோப்பு வந்து கிட்டத்தட்ட ஒரு 20 நாளைக்கு வரும். நீங்கள் இந்த சோப்பு 20 நாளைக்கு வரும், ட்ரை பண்ணி பாருங்கள். மீண்டும் சந்திப்போம்.